ஹலோ குட்டீஸ் பூமியோட கதை கேட்கலாமாங்க எழுதினவங்க யாமினி விஜயன் படம் வரைஞ்சவர் சோமேஷ் குமார் இந்த கதை பிரதம் புக்ஸோட ஸ்டோரி வீவர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிடைச்சிருக்கு இப்போ கதைக்கு போலாமா சம்பாக்கு பாட ரொம்ப பிடிக்கும் எப்பவும் பாடிக்கிட்டே இருப்ப பாத்ரூம்ல பாடுவ வீட்டு மொட்டை மாடியில பாடுவ மலையை பார்த்து பாடுவ நிலாவை பார்த்து பாடுவ சிங்கம் மாதிரி பாடுவ வண்டு மாதிரி பாடுவ மழையை பெய்யறப்ப பாடுவ வெயில் காயறப்ப பாடுவ பாடிக்கிட்டே இருப்ப சம்பா பாடுறது ரொம்ப ஹாப்பியா ஆயிடுவ ஒரு நாள் சம்பா பாடுறத கேட்டு பசந்த் கண்ணு பெருசாயி எனக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னு சொன்னான் பசந்த் சம்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவனுக்கு நிறைய ஐடியா தோணும் சில ஐடியா ரொம்ப நல்லா இருக்கும் சிலது கேவலமா இருக்கும் ஏய் நீ நம்ம ஆனுவல் டேக்கு பாடேன்னு பசந்த் சொன்னான் சே என்ன ஐடியா இதுன்னு சம்பா சொன்னான் ஏன் கூடாதுன்னு பசந்த் கேட்டான் ஒரு முறை ஸ்டேஜில் ஏறினப்ப பயத்துல மயக்கம் போட்டு விழுந்தத பசந்த் கிட்ட சம்பா சொல்லவே இல்லை என்னால் கூட்டத்துக்கு முன்னாலெல்லாம் பாட முடியாது அப்பா அம்மா முன்னாலேயே நான் பாடுறதில்ல நீ தான் ஏன் முன்னாடி பாடுறியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா போறோம்னு பசன் சொன்னான் நான் பாடணுங்கிறியா ஆமா 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 மாஹியும் பரசும் என்னை பார்த்து சிரிச்சாங்கன்னா அவங்க சிரிச்சாங்கன்னா அவங்க முட்டாள் பொல்லாதவங்க நீ நல்லா தான் பாடுற கூட்டத்துக்கு முன்னால பாடுறத பத்தி யோசிச்சாலே சம்பாக்கு பயத்தை கலக்குது ஆசையா இருக்கு ஆனால் பயமா இருக்கு ஆனா அவளுக்கு பாட ரொம்ப பிடிக்கும் இல்லையா சரி ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாக்கிறேன்னு யோசிச்சா நிறைய நேரம் நல்லா பிராக்டிஸ் செஞ்சா படுக்கைய விட்டு காலையில இறங்குச்சியே பாட்டு முணு முணுத்தின்ண்டே இறங்கினா கணக்கு கூட்டி பெருக்கிறதெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கா ஆடு மேக்கப் போறச்செல்லாம் பாட்டு ப்ராக்டிஸ் செய்யறா வாயால மூக்கால தலைக்கீழ நின்னு பாடி பாடி பார்க்குறா நாள் கிட்ட வர வர வீட்டுல எல்லாரும் புத்திமதி சொல்றாங்க நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டு பாட ஆரம்பி கூட்டத்தை பார்த்து நல்லா சிரி அப்புறம் எதுவும் யோசிக்காத நீ பாட்டுக்கு பாடு ஆனுவல் டேக்கு மிந்தின நாள் எல்லாருக்கு முன்னாலேயும் ரிஹர்சல் செஞ்சு பாடி பாக்கிறா சூப்பரா பாடுறா தாத்தா கொடுத்த புது ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு ஆனுவல் டேக்கு கிளம்புறா சம்பாவோட டர்ன் வந்துச்சு நாக்கு வரண்டு போச்சு ஸ்டேஜ் ரொம்ப பெருசா தோணுச்சு லைட்டு ரொம்ப பளிச்சுன்னு அடிச்சுது ரொம்ப கூட்டம் இருந்துச்சு தொண்டை காஞ்சு போச்சு கூட்டத்தை பார்த்து சிரிச்சிட்டு பாட பார்த்தா சத்தமே வரல யாரோ அவ குரலை முழுங்கிட்ட மாதிரி இருந்துச்சு நல்ல மூச்சை இழுத்து விட்டு திரும்ப ட்ரை பண்ணா ஒரு கீச்சுன்னு சத்தம் தான் வந்துச்சு மனசு படபடக்குது தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்போ பசந்த் தள்ளி நிக்கிறத பார்த்தா அவனை பார்த்த உடனே மனசை தைரியப்படுத்திட்டு திரும்ப பாட முயற்சி செஞ்சான் முதல்ல குரல் மெல்லிசா தான் வந்துச்சு கொஞ்சம் நடுக்கமும் இருந்துச்சு மெதுவா சரியான குரல் வந்து நல்ல கணீர்னு அழகான பாட்டு கேட்டுச்சு ஸ்டேஜ் பெருசா இருந்தா என்ன லைட்டு பளிச்சுன்னு இருந்தா என்ன நிறைய கூட்டம் இருந்தா என்ன கவலையே இல்ல நல்ல தைரியமா கணீர்னு பாடினா பாடி முடிச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா குட்டீஸ் நீங்க இந்த கதையில வர சம்பா மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா நிறைய பேர் முன்னாடி பேசவோ பாடவோ பயமா இருக்கா நிறைய பேருக்கு இந்த பயம் உண்டு அப்போ நம்ம தைரியம் வரத்துக்கு என்னெல்லாம் செய்யலாம் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா பேசவோ பாடவோ ட்ரை பண்ணலாம் ஒன்றுலேருந்து பத்து எண்ணிட்டு கொஞ்சம் நிதானமாக இருக்க பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் செய்யலாம்னு யோசிங்க இந்த ஒர்க் எப்படி மூச்சை இழுத்து விடணும்னு பார்க்கலாமா முதல்ல நல்ல மூச்சை நாலு வினாடிக்கு உள்ள எழுங்க அப்புறம் நல்ல மூச்சை நாலு வினாடிக்கு வெளியே விடுங்க திருப்பி நாலு வினாடிக்கு உள்ள எழுங்க திரும்ப நாலு வினாடிக்கு வெளியே விடுங்க இந்த மாதிரி அப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க ஓகே குட்டீஸ் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு கதையோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன் பாய்